ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்டிடி கேமிங் சேனல். இந்த வாய்ஸை கேட்டு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கும். மேபி ஒரு 10 நாளாக இருக்குமா? இல்லை, சென்டரில் ஒரு வீடியோ இப்போ நான் ஒரு டைம் போட்டிருப்பேன். எதனால் நீங்கள் ஃப்ரீ ஃபயர் வீடியோவே போட மாட்டேங்குது நிறைய பேர் கேட்டிருந்தீங்களா? ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீடியோ சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் பேன் ஆக போதா இல்லையா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ தயவுசெய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அதேமாதிரி நம்ம சேனலில் யாரும் புதுசாக பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கொஞ்சம் லேட்டாக போகணுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஃப்ரீ ஃபயர் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் போடக்கூடாதுன்னு தான் நினச்சேன். ஸோ ஆனால் என்ன பண்ணுறதுக்கு, ஸோ ஃப்ரீ ஃபயர் இருக்கிற வரையும் ஃப்ரீ ஃபயர் பற்றி நம்ம போடுவோம். போயிட்டு ஆகணும்னா பார்த்தீங்கன்னா நம்ம வேறு கேம்ஸுக்கு மாறுத்தா இருந்தாலும் சரி, இல்லைனா நம்ம நார்மலாக விளாக்ஸ் போட்டு இருக்கோம்ல காமெடியாக அந்த மாதிரி பண்ணுறதா இருந்தாலும் சரி, எல்லாமே ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் பேன் ஆனதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் பேன் ஆகுது அப்படின்றதுனால ஃப்ரீ ஃபயர் மேக்ஸை விட்டு போகக்கூடாது. நான் பார்த்தீங்கன்னா மறுபடியும் பழையபடியே வீடியோஸ் போட ஆரம்பிக்கிறேன். இதை சொல்லிவிட்டு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் பேன் ஆக போகுது அப்படின்றது எது மூலமாக தெரியுதுன்னா, இந்த டிவி சேனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம போட ஆரம்பிச்சுட்டாங்க. ஃப்ரீ ஃபயர் தடை செய்யப்பட்டும் எப்படி பிளேயர்ஸ் எவ்வாறு விளையாடுகின்றார்கள் அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று எழுப்பியிருக்காங்க. ஓகேங்களா, உச்ச நீதிமன்றமாக நான் தெரியல, ஆனால் கவர்மெண்ட்டு நம்ம அப்படியே சொல்லிக்கலாம். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, ஃப்ரீ ஃபயர் பேன் ஆகியும் எப்படி பிளேயர்ஸ் விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நல்லா பேசிக்காக யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஃப்ரீ ஃபயர் தான் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பேன் பண்ணியிருக்காங்க, ஃப்ரீ ஃபயர் மேக்ஸை பேன் பண்ணலை. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரும் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஃப்ரீ ஃபயர் மேக்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பார்க்கறதுக்கு விளையாடுறதுக்கு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அது கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சான்னு தெரில, ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ்னு ஒன்று இருக்குது அப்படின்றது கவர்மெண்ட்டுக்கு தெரியுதா இல்லை தெரியலையான்னு தெரில. ஸோ தெரிஞ்சிருந்துச்சுன்னா பேன் பண்ணியிருப்பாங்க. கவர்மெண்ட்டுக்கு எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் இருக்கிறது தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து எல்லாம் அவங்களுக்கு தெரியும்ல, இது ஃப்ரீ ஃபயர் மேக்ஸாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது தெரியல, ஒரு சின்ன விஷயந்தான். ஸோ ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ்னு ஒன்று இருக்குது அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா வந்து இது ஃப்ரீ ஃபயர் மாதிரியே இருக்குது அப்படின்னு தானே அவங்களுக்கு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் பேசிக்காக யோசிச்சு பார்த்தீங்கன்னா நான் சொல்ல வரது என்னன்னு உங்களுக்கு புரியும். ஓகேங்களா, ஸோ ஃப்ரீ ஃபயர் மேக்ஸை ஃப்ரீ ஃபயர்னு நினச்சிக்கினாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அப்படி இருக்கலாம், ஆனால் வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி நினச்சி இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரீ ஃபயர் மேக்ஸுக்கு ஒரு ஆபத்தான ஒரு நடக்கும்போது அப்படின்னு ஒரு அர்த்தம். ஏன்னா வந்து ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் கூட விரைவில் பேன் ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ ஃப்ரீ ஃபயர் வந்து ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் தான் ஃப்ரீ ஃபயர் நினச்சிட்டு இருக்காங்க போல் கவர்மெண்ட். ஸோ எனக்கு தெரிஞ்சு கேட்டிங்கன்னா, ஏன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் தானே எல்லாருமே ப்ளே பண்ணிட்டுருக்காங்க, ஃப்ரீ ஃபயர் யாருமே ப்ளே பண்ணுறது இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸும் ஃப்ரீ ஃபயரும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அதனால் வந்து ஃப்ரீ ஃபயர் மேக்ஸை ஃப்ரீ ஃபயர் தடை செய்யப்பட்டும் எவ்வாறு பிளேயர்ஸ் விளையாடு அப்படின்னு கேட்குறாங்களே கொஷினு. ஸோ அது வந்து ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் தான் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எனிவே மக்களே, கவர்மெண்ட் பண்ணுறது எல்லாமே நல்லதுக்கே தான் நினச்சிட்டு என்ன பண்ணுறது, வேறு கேமுக்கு தான் போய் ஆகணும், இல்லைலாம் விளாக்ஸை கூட போயிடலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் போயிட்டு இருக்குது. ஸோ தெரிஞ்சால் அதையும் பேன் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ ஏன்னா வந்து ஆல்ரெடி ஃப்ரீ ஃபயரும் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸு ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆப்பு காத்து கொண்டிருக்கிறது. ஸோ ஃப்ரீ ஃபயர் மேக்ஸுக்கும் ஸோ எனிவே மக்கள் இருக்கிற வரையும் பார்த்தீங்கன்னா அந்த கேம் விளையாடுவோம், இல்லைனா என்ன வேறு கேமாக இல்லை. ஸோ இதெல்லாம் பிளாக்ஸ் கூட போயிடலாம். ஸோ எனிவே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசலாம் தான் வந்திருந்தேன். அதாவது உங்களோட ஐடிக்கு யாருமே டாப் அப் பண்ணாதீங்க, இந்த கேமுக்கு அடிக்ஷன் ஆகாதீங்க. ஸோ இப்போ எக்ஸாம் டைம் இல்லையா, எல்லாருமே பார்த்தீங்கன்னா படிங்க. ஓகேங்களா, ஸோ ஓகேங்களா, எல்லாமே பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு நல்ல மார்க் கூட பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணோம், ப்ரோ நான் வந்து நல்லாவே மார்க் ஏற்றேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணோம். ஸோ ஓகே ரைட்டு மக்களே, இந்த வீடியோ கீழே கமெண்ட், நான் எத்தனை பேர் ஃப்ரீ ஃபயர் பற்றி வீடியோ நீங்கள் போடுங்க ப்ரோ, நான் பார்க்குறேன் ப்ரோ சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்றீங்களோ எல்லாருமே எஸ்டிடி கேமிங் ஓபி எஸ்டிடி கேமிங் ஓபின்னு கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பேம் பண்ணிவிடுங்க. ஒருத்தர் ஒரு கமெண்டில் 1000 கமெண்ட் கூட பண்ணுங்க. எத்தனை பேர் இந்த வீடியோ கீழே கமெண்ட் வருதோ அப்போ தான் நான் முடிவு பண்ணுவேன் ஃப்ரீ ஃபயர் பற்றி வீடியோ போடலாமா வேணாமா அப்படின்றது. ஓகேங்களா ரைட்டு மக்களே, ஸோ யாருமே டாப் அப் பண்ண மக்களே. ஓகேங்களா, ஸோ இந்த கேம் கூடிய விரைவில் பேன் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ ஏன்னா வந்து பேன் ஆகாமையும் போகலாம், ஆனால் வந்து கண்டிப்பாக எனக்கோ ஒரு நாள் ஆக போகுது. அதனால் நேரத்துக்கு வேஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடி செலவு பண்ணிருக்கீங்க, ஜாலியாக பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட. ஸோ அவ்வளோதான் சொல்லணும்னு விரும்புகிறேன். ஸோ நானும் பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் ஒர்க்குக்கு போக போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் சேனலில் வீடியோ வரும், ஆனால் எப்போலாம் டைம் வரும். ஓகேங்களா, ஸோ ரைட்டு மக்களே, அவள் தான் இந்த ஒரு வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ என்னை பிடிக்கும் அப்படின்னா ஒரு கமெண்ட், ஒருத்தர் என்னை பிடிக்கும் அளவுக்கு அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா ஒருத்தர் பல கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு உங்களை பிடிக்காதுன்னா கமெண்ட் பண்ணாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.